ஓவர்வெயிட் அண்ட் அண்டர்வெயிட் விமன் இன் ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் ஆறுது நல்லதா கெட்டதா? பொதுவாக ஒரு ப்ரெக்னன்சியில் ஒரு ஆவரேஜ் வெயிட் கெயின்ன்றது ஒரு 11 to 16 கிலோஸ் கிட்ட இருக்கும். அதுதான் நல்லது, ஏன்னா வந்து குழந்தைக்கான வெயிட்டோ இல்லை வந்து கரெக்டாக இருக்கும். அண்டர் வெயிட்டாக இருக்கிற விமன் வந்து தே ஷுட் எய்ம் ஃபார் மோர் வெயிட் கெயின். குழந்தைக்கு போகிற பிளட் சப்ளை, நியூட்ரிஷன் இது எல்லாமே வந்து அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணலை அப்படின்னா குழந்தைக்கு போகிற ஊட்டச்சத்து எல்லாம் போய் சேராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர இவங்களுக்கு டெலிவரி ஆகிற சமயத்தில் இவங்க வந்து ரெக்கவரி ஃப்ரம் த டெலிவரியோ இல்லை மற்ற காம்ப்ளிகேஷன்ஸோ வந்து இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஓவர்வெயிட் விமன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 4 to 8 கிலோஸ்க்குள்ளே தான் அவங்க வெயிட் கெயின் ஆகணும் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் தேர் ப்ரெக்னன்சி வித் ஓவர்வெயிட், அவங்களோட சான்சஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷனோ இல்லை டயபிட்டிஸோ இல்லை வந்து டியூரிங் டெலிவரி வந்து காம்ப்ளிகேஷன்ஸோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் பர்த்தோ இல்லை சி செக்ஷனோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அவங்க வந்து ஓவர்வெயிட்டாக இருக்கிறவங்க நிறைய வெயிட் கெயின் ஆரம்பிது. ஓவரால் பார்த்தீங்கன்னா அண்டர்வெயிட்டாக இருக்கிற விமன் வந்து தே ஷுட் எய்ம் ஃபார் மோர் வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஓவர்வெயிட்டாக இருக்கிற விமன் வந்து தே ஷுட் எய்ம் ஃபார் ரெஸ்ட்ரிக்டட் வெயிட் கெயின் இன் ப்ரெக்னன்சி. அட் த சேம் டைம் தே ஷுட் டூ தட் இன் அ ஹெல்த்தி அண்ட் அ சேஃப் வே ஸோ தட் பேபிக்கு போக வேண்டிய நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பாக சேரும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸசிவ் வெயிட் கெயினும் ஆகாத மாதிரி இருக்கும்.